ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பராக ஹெல்த்தியான உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்பவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இது ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும். மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மூணு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து தண்ணி வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உப்பு உருண்டைக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசி கூட கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது நல்லா உருண்டை வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி துவரம்பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உப்பு உருண்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுப்பை சிம்ல வச்சு பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், அந்த அளவுக்கு வதங்க வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியே போதும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க. மாவு நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து மாவு சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். மாவு நல்லா வெந்தால் தான் கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெறும் அரிசி மாவில் நீங்கள் இந்த மாதிரி உப்பு உருளை செய்கிறத விட இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து காஞ்சி மிளகாலாம் போட்டு அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் அந்த மிளகா வந்து வாயில் டிஸ்டர்ப் ஆகாமல் மிளகா சேர்த்துருக்குறதே தெரியாது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. இது நல்லா சுருண்டு வரட்டும். மாவு நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆறினதுக்கப்புறமா கை பொறுக்கூட சூடு வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா மாவுமே உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம உருண்டு எல்லாத்தையுமே இட்லி தட்டில் அடுக்கி வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக சாஃப்டான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கார சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும்னே கூட அப்படியே நீங்கள் சட்னி எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.